Welcome to Ramya Chakravani's Kitchen. In the video, we will see egg biryani. That is the first thing. 7 முட்டை 4 கப் பாஸ்மதி அரிசி 1 துண்டு பட்டை 5 கிராம்பு 3 ஏலக்காய் 3 அன்னாசி பூ 1 பிரியாணி இலை 5 வெங்காயம் கட் பண்ணது 5 பச்சை மிளகாய் 3 தக்காளி கட் பண்ணது 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி கொஞ்சம் தேவையான அளவு salt 1/2 கப் தயிர் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 2 டீஸ்பூன் கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் 2 டேபிள்ஸ்பூன் நெய் 100 ml எண்ணெய் முதல்ல வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா முட்டையும் கட் பண்ணிக்கலாம் எல்லா முட்டையும் கட் பண்ணியாச்சு இப்ப வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கலாம் கடாய் சூடாயிருச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்துல இருந்து கொஞ்சம் வெங்காயத்தை இப்ப சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்ல டார்க் பிரவுனா மாறற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்ல டார்க் பிரவுன் ஆயிருச்சு இப்ப எடுத்து வெச்சுக்கலாம் வெங்காயத்தை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பிரியாணி செஞ்சா பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதே கடாயில முட்டைய வறுத்துக்கலாம் இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் salt சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருந்த முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை மிதமான தீயில வெச்சிட்டு முட்டையை நல்லா வறுத்துக்கலாம் முட்டை நல்லா வறுந்துடுச்சு எடுத்து வெச்சுக்கலாம் இப்போ எடுத்து வெச்சிருந்த தயிர்ல மிச்சம் இருக்கிற மஞ்சள் தூள் மிளகாய் தூள் गरम मसाला சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணியாச்சு இப்போ நாம எக் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிரலாம் குக்கர் சூடாயிருச்சு நெய் சேர்த்துக்கலாம் கூடவே எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் நெய்யும் சூடாயிடுச்சு இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்து லேசா வதக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கலாம் வெங்காயம் பொன்னிறம் ஆயிடுச்சு இப்போ பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு salt சேர்த்து நல்லா வதக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ எடுத்து வச்சிருந்த புதினா கொஞ்சம் கொத்தமல்லி mix பண்ணி வச்சிருந்த தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு 4 கப் பாசுமதி அரிசிக்கு 6 கப் தண்ணி சேர்த்துக்கலாம் 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி கரெக்டா இருக்கும் எந்த கப்ல அரிசியை மெஷர்மென்ட் பண்றோமோ அதே கப்ல தண்ணியை மெஷர்மென்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு தண்ணி ஒரு கொதி வரட்டும் வெயிட் பண்ணலாம்
தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எடுத்து வச்சிருந்த பாசுமதி அரிசியை தண்ணியில் நல்லா அலசிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை இருத்துட்டு இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சுட்டு அரிசி பாதி வேகட்டும், வெயிட் பண்ணலாம். அரிசி பாதி வெந்துடுச்சு, லேசா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கடைசியா வறுத்து வச்சிருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு. முட்டையை இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு 20 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இருபது நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, அரிசி குழையாம பிரியாணி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் சரியான அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரம்யா சக்கரபாணிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோட சந்திக்கலாம்.